அண்ணாச்சி அண்ணாச்சி வணக்கம் ஐயா. வணக்கம், என்ன எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க உட்காந்து பேசுவோம். இருட்டுங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது? இதுக்கு கவலைப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு ஒன்றும் சொல்ல முடியல. கோயிலாண்ட உங்க தம்பியை பார்த்தையா, வீடு வாசலெல்லாம் போய் ரோட்டுக்கு வந்துட்டாருங்க. பார்க்கறதுக்கே சங்கடமா போச்சு. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். விதிய சொல்லி என்ன ஆக போகுது? என் புள்ளதான், கேக்குறப்ப வயிறு பகீர்னு தான் இருக்கு. ஆனா ஐயோ பாவன்னு நினைக்க தோணலையே. அப்படியெல்லாம் இல்லம்மா, எல்லாரும் தப்பு செய்யறாங்க. உங்க பிள்ளையும் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கையில 10 காசு இல்லாம வீதிக்கு வந்தது கூட பெருசில்ல. கோயில் வாசல்ல வச்சு அவரும் அவர் சம்சாரமும் பேசிட்டு இருக்கிறத கேட்டப்போ எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. அப்படி என்ன பேசுறாங்க? உங்க தம்பி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி கெட்டு சீரழிஞ்சதுக்கு தன்னோட சம்சாரம்தான் காரணம்னு சொல்லி ரோடுன்னு கூட பார்க்காம அவங்கள கண்டபடி பேசிட்டு ஓ முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாருயா. என்னைய சொல்றீங்க? ஆமாங்கய்யா, உன்னை நம்புனே நம்பி மோசம் போயிட்டனே, நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டியான்னு புலம்பி தள்ளிட்டாருங்க ஐயா. அந்த அம்மா என்னடான்னா, நான் செஞ்சதெல்லாம் உனக்காகத்தானே, இப்ப தோத்துட்டோன்னு தெரிஞ்சு இப்படி பேசினா என்ன அர்த்தம்னு அவங்களும் சத்தம் போட்டாங்க. எங்க அம்மா அண்ணன் குடும்பம்னு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்தனே, இன்னைக்கு என்ன வீதிக்கு வர வச்சிட்டியே, விட்டா என்ன சமாதிக்கு கூட்டிட்டு போய் புதைக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாருங்க. மாமா எங்க போனாருன்னு தெரியுமா? தெரியலையம்மா. சண்டை போட்டாரு, கோபத்துல அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாருமா. அவர் சம்சாரமும் அவங்க அம்மாவும் தான் கோயிலாண்ட நின்னு அழுதுகிட்டு இருந்தாங்கம்மா. விட்டுட்டு போயிட்டானா? ஆமாங்க ஐயா, இனிமே உன் சங்காத்தமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கே ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிருச்சு. இப்ப அம்மா சொன்னாங்களே, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் தீரணும்னு. அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன், உப்புன்னு தெரிஞ்சா ஒருத்த திம்பானா? அதையும் யோசிக்கணும் இல்லைங்களா? மனசுக்கு ரொம்ப சங்கடமா போயிருச்சுங்க, அதான் உங்களாட சொல்லலாம்னு வந்தேன், சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு வரேங்க ஐயா. படட்டும் மாமா, இனி என்னெல்லாம் அசிங்கம் இருக்கோ எல்லாத்தையும் அவர் பார்க்கட்டும். செஞ்ச தப்பு கொஞ்சமா நஞ்சமா, இவருக்கெல்லாம் இறக்கம் பார்த்தா சரி வராது. மனசு ரொம்ப வெறுத்து போச்சு மாமா. ஆச்சரியமா இருக்குப்பா, என்னால நம்பவே முடியல. பிரேமாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, அவகிட்ட கோச்சிட்டு சண்டை போட்டு போயிருக்காருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. போட்டுண்டா, நாலு இடத்துல செருப்படி பட்டாதான் அவருக்கு புத்தி வரும். டே, அவருக்கு புத்தி வந்தா என்ன வரலன்னா என்ன? அதான் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சாச்சுல, இனிமேல் அவரை பத்தி பேசுறது வெட்டி வேலை. புரியுது மாமா, கொள்ளையடிச்ச சொத்து வீடுன்னு எல்லாம் உங்க கையில இருந்த வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை கெடுத்தாங்க. இப்ப எல்லாம் போச்சு, கையில நயா பைசா இல்லைன்னு உடனே ரெண்டு பேருக்குள்ளயும் முட்டிக்குச்சு. அவங்களெல்லாம் என்ன சொல்றது, மனசாட்சியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா என்ன? காசுதான் எல்லாம் போல இருக்கு. சொத்து போச்சுன்னா சொந்தம் போச்சுன்னு சும்மாவ சொன்னாங்க. எத்தனை பேர் வயித்தறிச்சல கொட்டிக்கிட்ட அந்த பிரேமா, யோசிச்சு பாரு. அந்த பழனி அப்ப கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்துனானே மனுஷனாவ. இவனை பெத்த வயித்துலதான் அவனையும் பெத்தேன்னு நினைக்கவே சங்கடமா இருக்கு. பேராச பாட்டி, வேற என்ன? இது எல்லாத்துக்கும் மேல அவ மனசுக்குள்ள நம்மள விரோதின்னு நினைச்சு பழி வாங்கியே தீரணும்னு துடிச்சிட்டு இருந்தா. அதுக்கு பழனி அப்ப மாமா ஒரு பகடக்காய கடிச்சிட்டாரு. யோசிச்சு பார்த்தா நாம பண்ணதான் சரின்னு தோணுது. அப்படி பண்ண போய் தான் அவளை ஈஸியா ஜெயிக்க முடிச்சது. நேர்வழியில ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தா கழுடு தட்டி இருக்கும். கந்தசாமி, என்னப்பா நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? வருத்தமா இருக்குமா? விரோதியா இருந்தா கூட கஷ்டப்படுறத பார்த்தா பாவமா தான் இருக்கு. பா, உங்களை விரோதியாவும் பார்க்க சொல்லல, ஆகா இப்படி ஆயிடுச்சு சந்தோஷப்படவும் சொல்லல. அதுக்காக ஒரு பொண்ண காரியத்துக்கு அவரை பார்த்து பரிதாபப்பட முடியுமாப்பா? நினைவு தெரிஞ்சு சித்தப்பா நமக்கு எதுவும் நல்லது பண்ணலையாப்பா?
நீ எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் தப்பாதான் யோசிப்பேன் தப்பாதான் செய்வேன் அடம் பிடிச்சவருக்கு பரிதாபப்பட கூட தோணலப்பா. அப்படி நினைக்காதப்பா. அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க நியாயம். அவங்களுக்கு நியாயமாப்படுறது நமக்கு அநியாயமாப்படுது, நமக்கு நியாயமாப்படுறது அவங்களுக்கு அநியாயமாப்படலாம்ல. வேண்டாம்ப்பா, மனசு கீறினா ரத்தம் தப்ப வரும். அதுக்காக டேய் நிதானமா யோசிச்சுப்பார். நம்ம பூர்வீக சொத்துல அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு, அதுக்கு உரிமையும் இருக்கு. என்னைக்காவது சேர வேண்டியது அவனுக்கு தாண்டா. அதை இழந்துட்டு தானடா பாவம் வீதிக்கு வந்துட்டான். அதுக்காக அவன் பங்கை கொண்டு போய் திரும்ப கொடுத்துருன்னு சொல்றியா? கொடுத்தா தப்பு இல்லைன்னு தோணுதுமா?